நம்ம சேனல்ல பயோகிராஃபிலாம் பார்க்குறோம். அந்த வகையில் எனக்கு யாரோட பயோகிராஃபின்ட்டு எல்லாருமே தான் பச்சோ கேஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, ஆக்ட்ரஸ் அண்ட் மோலிவுட் குயினான மஞ்சு வாரியர் அவர்களை பற்றி தான் நம்ம எல்லாருமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். Wanna sleep in, cause I got something to prove. I gotta take what I hate and finally make a move. I think of you and கோலிவுட் குயின் அப்படின்னு சொன்னால் இங்கே எல்லாருக்குமே தெரியும், த்ரிஷா அவர்கள் தான். அதே மாதிரி குயின் ஆஃப் மாலிவுட், மாலிவுட் குயின் அப்படின்னு சொன்னாலே அங்கே மஞ்சு வாரியர் தாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே எப்படி தமிழ் சினிமாவில் லேடி சூப்பர் ஸ்டாராக நயன்தாரா அவர்கள் இருக்காங்களோ, அங்கே மலையாளத்தில் இவங்க தான் லேடி சூப்பர் ஸ்டாராக வளம் வந்துட்டு இருக்காங்க. மம்முட்டி அவர்களாக இருக்கட்டும், மோகன்லால் அவர்களாக இருக்கட்டும், இப்படி பெரிய பெரிய பிரபலங்கள் கூட சேர்ந்து நிறைய டாப் லெவலில் நிறைய மூவிஸ் நடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 15 வருஷம் இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் காணாமல் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ரீ என்ட்ரி கொடுத்தாங்க. சம ஹிட்டான படங்கள்ல 1, 2, 3 படங்கள் நடிச்சா கூட எல்லா படங்களும் சூப்பர் டூப்பர் ஹிட் தாங்க. அதுக்கப்புறம் தமிழ்லயும் என்ட்ரி கொடுத்துட்டாங்க. சோ இவங்களை பத்தி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நம்ம தொடர்ந்து இந்த வீடியோல பாக்கலாம். மஞ்சு வாரியர் அப்படின்னு சொன்னா தமிழ் தெரியும், டோலிவுட் தெரியும், மாலிவுட் தெரியும், எல்லாருக்குமே தெரியும். நடிப்பின் அரக்கி அப்படின்னு பேர் எடுத்தவங்க அசுரன் படம் மூலமா தான் தமிழ் இண்டஸ்ட்ரியில அறிமுகமானாங்க. இவங்க தனுஷ் அவர்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டுங்க. அது எப்படி அப்படின்னு கேப்பீங்க, இந்த படத்துக்கு அப்புறமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்லங்க. இந்த படம் நடிக்கிறதுக்கு முன்னாடி பல வருஷத்துக்கு முன்னாடியே ஏதோ ஒரு ஈவெண்ட்ல ரெண்டு பேரும் மீட் பண்ணாங்களாம். காமன் ஃப்ரெண்ட் மூலமா தான் மீட் பண்ணி இவங்க ரெண்டு பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்களாம். 2-3 படங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்தே நடிக்கலாம் பிளான் எல்லாம் பண்ணிருந்தாங்களாம். ஆனா ஒரு சில காரணங்களால அந்த படங்கள்லாம் நடிக்க முடியாமலே போயிடுச்சாம். இவங்க மலையாளின்ற விஷயம் எல்லாருக்குமே தெரியும், ஆனா தமிழும் செமையா பேசுவாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா இவங்க பிறந்தது வளர்ந்தது இப்படி எல்லாமே நாகர்கோயில் தாங்க. கிட்டத்தட்ட 10 வருஷம் அங்க அவங்க இருந்திருக்காங்க. அதாவது இவங்களுடைய அப்பா பாத்தீங்கன்னா மாதவன் அங்கதான் ஒர்க் பண்ணிருக்காரு, பினான்சியரா ஒர்க் பண்ணிருக்காரு. அப்படி அங்க ஒர்க் பண்ணும் போதுதான் இவங்க அங்க இருக்க ஸ்கூல்ல படிச்சிருக்காங்க. பிறந்ததும் வளர்ந்ததும் அங்கதானாம். இவங்களும் அவங்களுடைய அண்ணன் மாதுவும் அங்கதான் பிறந்திருக்காங்க. இங்க தமிழ்ல தான் படிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பாக்கு ஒர்க்ல டிரான்ஸ்பர் கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் தான் திருச்சூர் போயிருக்காங்க. கண்ணூர்லயும் வேலை பார்த்திருக்காரு அவங்க அப்பா. அங்க ஸ்கூல்ல படிக்கும் போது மலையாளம் செகண்ட் லாங்குவேஜா இருந்திருக்கு, தமிழ் தான் இவங்களுடைய ஃபர்ஸ்ட் லாங்குவேஜா இருந்திருக்கு. ஆனா இவங்க ஒரு பக்கா மலையாளி தாங்க. இவங்களுக்கு சினிமால நடிக்கணும்ன்ற ஆர்வம் எதுவுமே கிடையாதாம். இவங்க மோகன்லால் அவர்களுடைய வெறித்தனமான ரசிகை, குறிப்பா லாலேட்டா அப்படின்ற பாடல் அவருக்காகவே இவங்களே பாடியிருக்காங்க. இவங்க ஒரு ஆக்ட்ரஸா மட்டும் இல்லாம இவங்களுடைய அழகான குரல் மூலயமா ஒரு சிங்கராவும் வளம் வந்துட்டு இருக்காங்க. ரீசென்ட் டைம்ல கிம் 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 சாங் வந்து எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான சாங்கா இருந்திருக்கு. இந்த சாங் நிறைய பேருடைய ரிங்டோனாவும் அங்க வச்சிருந்திருக்காங்க. இவங்க ஒரு ப்ரொடியூசராவும் வளம் வந்துட்டு இருக்காங்க. சோ அடுத்தடுத்த லெவலுக்கு போகணும்ட்டு ரொம்பவே பிஸியா அவங்களுடைய ஷெட்யூல வச்சிருக்காங்க. சின்ன வயசுல இருந்து தியேட்டர் பக்கமே இவங்க போக மாட்டாங்களாம். தியேட்டர்னாலே பயமாம். அதுக்கு காரணம் இருட்டு, அந்த பிளாஷ், இது எல்லாமே பயமாம். அந்த சத்தம் எல்லாம் பிடிக்கவே பிடிக்காதாம். இவங்களுடைய அப்பா அம்மா ரெண்டு பேரும் சேர்ந்து வலுக்கட்டாயமா படத்துக்கு எல்லாம் கூப்பிட்டு போவாங்களாம். இவங்க அம்மாக்கு சின்ன வயசுல இருந்து ஆசை என்னன்னா சினிமாக்கு போகணும், ஒரு நல்ல டான்சர் ஆகணும் ஆசையாம். ஆனா அவங்க அம்மாவுடைய வீட்டுல ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஃபேமிலியாம். அதனால அவங்களுடைய ஆசையை தன்னுடைய மகளான மஞ்சு வாரியர் மேல திணிச்சிருக்காங்க. இவங்க பிறந்தப்போ நல்ல டான்ஸ் ஸ்கூல் எங்க இருக்கும் அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட் சர்ச் பண்ணாங்களாம். அதுக்கப்புறம் தான் ஸ்கூல் நல்ல ஸ்கூல் எதுன்னு சர்ச் பண்ணாங்களாம். அந்த வகையில இவங்களுடைய அம்மாவுடைய ஆசையால தான் இவங்க கிளாசிக்கல் டான்சரா மாறி இருக்காங்க. கேரளா ஸ்டேட் யூத் ஃபெஸ்டிவல்ல இண்டிவிஜுவல் சாம்பியன்ஷிப் வாங்கியிருக்காங்க. அது மூலமா மேகசின் கவர் பேஜ்ல இவங்களுடைய போட்டோ வந்தது. அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு டிடியில வாய்ப்பு கிடைச்சது. ஒரு ஆங்கரா தன்னுடைய கெரியரை ஸ்டார்ட் பண்ண இவங்க அதுக்கப்புறம் ஹீரோயினா வந்துட்டாங்க. ஆரம்பத்துல இவங்களுக்கு ஹீரோயினா நடிக்கிற வாய்ப்பு எல்லாம் கிடைக்கலையாங்க. ரொம்பவே தயக்கத்தோடு தான் இருந்திருக்காங்க. எந்த ஒரு பிளானிங்கும் கிடையாது, சரி நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னு நினைச்சிருக்காங்க. இவங்க பரதநாட்டியம் கத்துக்கும் போதே கதக்களி, மோகினி ஆட்டம், குச்சிப்பிடி இதெல்லாமே கத்துக்கிட்டாங்களாம். இப்போ குச்சிப்பிடியில இவங்க தான் மாஸ்டரா வள வந்துட்டு இருக்காங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லியும் கொடுக்கறாங்களாம் ஆன்லைன் மூலமா. அதே மாதிரி இவங்க சான்ஸ்கிரிட் டிராமா பண்ணிருக்காங்க, சகுந்தலம் அப்படின்ற ஒரு அவார்டும் வாங்கியிருக்காங்க. ஓன் வாய்ஸ் தான் டப் பண்ணிருக்காங்களாம் அசுரன்ல. இது ரொம்பவே பெருமையான விஷயம் தான். ஏன்னா மலையாளியா இருந்துகிட்டு தமிழ் படங்கள்ல டப் பண்றது ரொம்பவே சூப்பரான விஷயம் தாங்க. இவங்களுடைய ஃபர்ஸ்ட் படம் பாத்தீங்கன்னா சாட்சியம் அப்படின்ற ஒரு படம் தான். இதுல இவங்க சப்போர்ட்டிங் கேரக்டர் தான் பண்ணிருக்காங்க. இவங்க 1995 இன்ட்ரோ ஆகுறாங்க. இந்த இன்ட்ரோ ஆனதுக்கு அப்புறம் ஒரு 2 படங்கள் பண்ணிருக்காங்க. இந்த 2 படங்கள்ல ஃபர்ஸ்ட் படம் கலாபம், இதுல திலீப் அவர்கள் கூட சேர்ந்து பேர் பண்ணிருக்காங்க. செகண்ட் படமும் தூவல் கொட்டாரம், இதுலயும் திலீப் அவர்கள் கூட சேர்ந்து பேர் பண்ணிருக்காங்க.
இப்படி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அடுத்தடுத்த படங்கள் பண்ணும் போது இவங்க மேல கோசிப் எல்லாம் வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. காதலிக்கிறாங்க, திருமணம் பண்றாங்க, அதுக்கு இடையில மஞ்சு வாரியர் அவர்கள் காணாம போயிட்டாங்க அப்படின்ற தகவல் எல்லாம் ரொம்பவே வைரல் ஆயிட்டு இருந்தது. ஏன்னா அப்பதான் இவங்க சினிமா இண்டஸ்ட்ரியில அறிமுகமாகறாங்க. கிட்டத்தட்ட இந்த தூவல் கொட்டாரம் இந்த படம் காசிப்புக்கு அப்புறம் 20 படங்கள் தொடர்ந்து பண்ணிருக்காங்க. குறிப்பா இதுல தயா படத்தை எடுத்துக்கிட்டோம்னா டியூவல் கேரக்டர் பண்ணிருக்காங்க. கண்ணெழு பொண்ணும் தோட்டம் இந்த படத்துக்காக தான் இவங்களுக்கு நேஷனல் அவார்ட் கிடைச்சிருக்கு. இந்த படத்துல இவங்களுடைய வித்தியாசமான நடிப்பை வெளிப்படுத்திருப்பாங்க. குறிப்பா அப்பாஸ் கூட பேர் பண்ணிருப்பாங்க. இந்த நேஷனல் அவார்ட் கிடைக்கும் போது இவங்களுடைய அந்த நேஷனல் அவார்டை வாங்கறதுக்கு இவங்க போகலையாங்க. அதுக்கு காரணம் இவங்க பிரெக்னண்டா இருந்தது தானே. அதனால இவங்களுடைய அண்ணா தான் இந்த நேஷனல் அவார்டை போயிட்டு இவங்களுடைய சார்பில் வாங்கியிருக்காரு. சரி, இந்த காசிப் எல்லாம் வருது, இதெல்லாம் ஒரு பக்கம் பொருட்படுத்தாம இவங்க ரெண்டு பேருக்குள்ள காதலும் மலர ஸ்டார்ட் ஆகுது. கிட்டத்தட்ட 1998 இவங்களுடைய திருமணம் நடக்குது. 2015 இவங்களுக்கு டிவோர்ஸ் ஆகுது. அதுக்கு ஒரு காரணம் என்னன்னா இவங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டான காவியா மாதவன் அண்ட் இவங்களோட இன்னொரு க்ளோஸ் ஃப்ரெண்டான பாவனா தாங்க. இதுல பாவனா என்ன பண்ணாங்கன்னு நிறைய பேர் யோசிப்பீங்க. காவியா மாதவன் அண்ட் திலீப் இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல இருந்த அந்த அஃபேர் விஷயத்த பாவனா தான் கண்டுபிடிச்சு மஞ்சு வாரியர் கிட்ட சொல்லிட்டாங்க. அதனாலதான் அந்த கடுப்புல பாவனாவை கிட்னாப் பண்ண ட்ரை பண்ணாரு திலீப். ட்ரை கூட பண்ணலங்க, கிட்னாப்பே பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் சில இஷ்யூஸ் எல்லாம் நடந்தது, அது எல்லாத்தையுமே அவங்களுடைய பயோகிராஃபில அப்டேட் பண்ணிருக்கோம். இப்ப வரைக்கும் கிட்டத்தட்ட 5 அவங்க அந்த பாலியல் தொல்லை மன உளைச்சல்லையும் அவங்க இருக்காங்களாம். அதுல இருந்து மீண்டு வரணும் பல வருஷமா போராட்டத்துலதான் இருக்காங்க பாவனா. பாவனா, காவியா மாதவன், மஞ்சு வாரியர் இவங்க எல்லாருமே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தாங்க. அதுக்கப்புறம் இந்த விஷயம் பாவனா மூலமா தெரிஞ்சதுனால மட்டும்தான் மஞ்சு வாரியர் இது எல்லாத்தையுமே உண்மை நம்பினாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்த கிசு கிசுகள் எதையுமே அவங்க நம்பவே இல்லையா. சரி, இது இப்படியே போன வேலைக்காகாது, நம்மளுடைய ஃப்ரெண்டே நமக்கு துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னு நினைச்சு இவங்க டிவோர்ஸும் கொடுத்துறாங்க 2015. இருந்தாலும் அப்பவும் சும்மா விடலையாங்க. எனக்கு இது வேணும், அது வேணும், சொத்து வேணும், இது எல்லாமே கொஞ்சம் டார்ச்சர் பண்ணிட்டே இருந்தாராம் திலீப். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா இவங்களுக்கு 2000 ஒரு மகளும் பிறக்குறாங்க. அவங்களோட நேம் மீனாட்சி. அவங்களும் தன்னுடைய அப்பா கூட தான் நான் இருப்பேன் அப்படின்ட்டு கோர்ட்லயும் சொல்லியிருக்காங்க. அதனால இவங்க ரொம்பவே மன உளைச்சலுக்கு இன்னும் அயலாயிட்டாங்களாம். ஒரு பாயிண்ட்ல எதுவுமே வேண்டாம் அப்படின்ட்டு ரொம்பவே வெயிட் ரொம்ப கெயின் பண்ணிருக்காங்க. வெயிட் கெயின் பண்ணதுனால படவாய்ப்பும் எழுந்திருக்காங்க. இந்த படவாய்ப்பு எல்லாம் இல்லாத சமயத்துல இவங்க என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாத இருந்தப்போதான் இவங்க ஒரு புக்கை படிச்சிருக்காங்க. அந்த புக் வேற யாரோடயும் கிடையாதுங்க, ஃபிடல் காஸ்ட்ரோ அவர்களுடைய மை லைஃப் அப்படின்ற ஒரு புக் தான். அவருடைய பிறந்தநாள் அப்ப கூட அவங்க ஒரு லைஃப் லைன் கோட்ஸ் ஒன்னு போட்டிருந்தாங்க. அதெல்லாம் படிச்சு சரி ஓகே, நம்மளும் இவ்வளவு நாள் இப்படியே இருக்கிறது, அதுல இருந்து மீண்டு வரலாம் நினைச்சுதான் வெயிட் லாஸ் பண்ணிருக்காங்க. ஆனா இந்த வெயிட் லாஸ் எப்ப பண்ணிருக்காங்கன்னா இவங்க 15 அப்புறம் ரீஎன்ட்ரி மலையாள சினிமால கொடுத்ததுக்கு அப்புறம். ஆமாங்க, ஹவு ஓல்ட் ஆர் யூ அப்படின்ற படம் தான் இவங்களுடைய ரீஎன்ட்ரி படம். இந்த படத்துல இவங்க ரொம்ப ரொம்ப போல்டான லேடியா நடிச்சிருப்பாங்க. ரொம்பவே ஒரு கம்பீரமான நன்னடை நேர்கொண்ட பார்வை அப்படி எல்லாம் சொல்லுவாங்கல்ல. சோ பாரதியார் கவிதைகளுக்கு ஏத்த மாதிரியே ஒரு பெண்மணியா இவங்க வள வந்திருப்பாங்க. இதுல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா இந்த படம் தான் தமிழ்ல 36+ அப்படின்னு எடுத்தாங்க. 36 நிலை அப்படின்ற படம் எடுத்தாங்க. எப்படி இந்த படம் மஞ்சு வாரியர் அவர்களுக்கு மாலிவுட்ல ரீஎன்ட்ரியோ அதே மாதிரி 36+ ஜோதிகா அவர்களுக்கு கோலிவுட்ல ரீஎன்ட்ரி. ஆமாங்க, அந்த படம் எப்படி சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சோ அதே மாதிரிதான் இந்த படமும் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. இந்த ஒரு படத்துக்கு அப்புறம் அவங்க சடனா வெயிட் லாஸ் பண்ணிட்டு என்ன 44 ஏஜ் ஆகுது இவ்ளோ கியூட்டா இருக்காங்களேன்னு சொல்ற அளவுக்கு இவங்க ஒரு போட்டோ ஷூட் ஒண்ணு நடத்திருந்தாங்க. அதாவது ஒயிட் ஷர்ட் அண்ட் ஸ்கர்ட் போட்டிருப்பாங்க. இதே மாதிரி அவங்க ஒரு ஷோக்கும் போயிருப்பாங்க. அந்த ஷோல அந்த குழந்தைங்க எல்லாம் அவங்கள பாத்துட்டு அதே மாதிரி இருந்திருப்பாங்க. பாட்டெல்லாம் அசுரன் படத்துல இருந்து பாடி இருப்பாங்க. அந்த வீடியோ அப்ப சோசியல் மீடியா ஃபுல்லாவே வைரல் ஆச்சு. அது சும்மா யதார்த்தமா போட்ட ட்ரெஸ் ஆங்க, போட்டோ ஷூட் பண்ணணும் எல்லாம் போடலையாம். ஆனா அது அப்படியே வைரல் ஆனது ரொம்ப ஹாப்பியா இருக்காங்களாம். இவங்க ரொம்ப ரொம்ப பேரழகி அப்படி எல்லாம் மாலிவுட்ல சொல்றத பார்த்த இவங்க அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க, இதெல்லாம் இயற்கையானது, என்னோட ஜீன் தான் காரணம், அதுக்கு நான் எதுவுமே பண்ணல, நான் மேக்கப் கூட போட மாட்டேங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க ஹிந்து அரபு படத்திலயும் நடிச்சிருக்காங்க. ரொம்ப ரொம்ப கியூட்டா இருக்காங்க அந்த படத்துல, அதுலயும் ஸ்கர்ட் தான் போட்டிருக்காங்க. இவங்க சூப்பரா வீணையும் வாசிப்பாங்களாம். இப்ப தமிழ்ல அஜித் அவர்கள் கூட சேர்ந்து துணிவு அப்படின்ற படத்திலயும் கலக்கிட்டு வராங்க. இவங்களுடைய லைஃப் ஸ்டோரிய பார்க்கும் போது எவ்வளவு கஷ்டங்கள் தன்னுடைய லைஃப்ல வந்தாலும் எதையுமே கேர் பண்ணாம அடுத்தடுத்த லெவலுக்கு நம்ம போகணும், அதுக்கு லைஃப் சேஞ்சிங் மொமெண்ட் கண்டிப்பா வரும், நேரம் வந்தா காலம் பொன் போன்றது, அதே மாதிரி தான் இவங்களுடைய லைஃபுமாங்க. சோ இவங்களுடைய லைஃப் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்களுக்கு இவங்களை எந்த அளவுக்கு பிடிக்கும், எந்த படம் ரொம்ப பிடிக்குமோ அதை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு வீடியோல வந்து பாக்குறேன். அதுக்கு முன்னாடி தொடர்ந்து வீடியோஸ் எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.